ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ஒரு குளியல் பொடி செய்ய போகிறோம். இது பொதுவாக ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மஞ்சள் சேர்த்தா தான் லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது. இப்போ இரண்டு பேருக்குமே, பெண்களும் குளிக்கலாம் ஆண்களும் குளிக்கலாம். அதுபோல் ஒரு குளியல் பொடியை செய்ய போகிறோம். அதுக்கு முக்கியமாக பன்னீர் ரோஸ் தேவை. பன்னீர் ரோஸ் நிறைய எங்கள் தோட்டத்தில் பூத்திருக்கு, இது பார்க்குறீங்க லைவாக. இதை நான் பறித்து எடுத்துக்குவேன். ஒரு ரெண்டு நாள் நிழல்லே உணர்த்தினோம்னா நல்ல அந்த கலரும் போகாமல் அதோடய தன்மையும் கெடாமல் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மென்மையை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அரிய பலன் கொண்ட பன்னீர் ரோஸு, இன்னும் சில பொருட்கள், செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ எல்லாம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோன்றதை காட்டுறேன். பாருங்கள், பன்னீரும் எடுத்துக்கிறோம். இது போல் துளசியும் கொஞ்சம் பறித்து காய வச்சு வச்சுக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க துளசி, பூச்சி இல்லாத, இது போல் பார்த்து எடுத்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் நிறைய காய வச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ், துளசி இது மாதிரி பறித்து எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சுக்கோங்க. பாருங்கள், குளியல் பொடி செய்கிறதுக்கு வேப்ப இலை, எலுமிச்சை இலை, சந்தன இலை, நிறைய மூலிகை சேர்த்து நான் நிறைய ஒரு டப்பு நிறைய காயச்சு வச்சுருக்கேன். நம்ம பொடி பண்ண போகிறோம். இதை ஆண்களும் குளிக்கலாம் பெண்களும் குளிக்கலாம், ரெண்டு பேருக்கும் பொதுவானது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. அது கூட ஒரு அரை கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கி காய வச்சு வச்சுருக்கேன். இது வெட்டி வேறு, ஒரு நிறைய கட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம் தோலும் பாசி பயிரும் நல்ல ஃபங்கஸ் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூடவே நாட்டு நான் வந்து கொஞ்சம் தோட்டத்தில் இந்த கீழா நெல்லி வேறெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன். இது வந்து மகிழம்பூ, பார்த்திங்கன்னா நல்ல மனம் தரக்கூடியது. இந்த மகிழம்பூவும் கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். இது வந்து கார்போக அரிசி. இது வந்து அந்த ஸ்கின்னில் இருக்க கரும்புள்ளி வெண்புள்ளியெல்லாம் போக்கக்கூடியது. இது நிறைய அனைத்து வகையான தோல் பிரச்சனையும் குணப்படுத்தக்கூடியது. இது வந்து கார்போக அரிசின்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கோம். பூஞ்சைக்காலான் நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது. இது இப்படிப்பட்ட அரிய வகை மூலிகை பொருட்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாகவும் பார்க்கலாம். இது பாருங்கள், பாசி பயிறு, சிறு பயிறுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதை அரைக்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. சிறு பயிறு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்தது, நிறைய கால்சியம், பாஸ்பரஸ், புரதச்சத்துலாம் இருக்குது. இது இதையும் நம்ம சேர்த்து அரைக்கிறப்ப நல்ல ஸ்கின் பளபளன்னு இருக்கும், ஒரு க்ளோ இருக்கும். இதில் பாருங்கள், தோட்டத்தில் இருக்க ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸில் விட்டமின் சி இருக்குது, நமக்கு ஸ்கின்னுக்கு உள்ள ஸ்கின்னில் உள்ள செல்களை பாதுகாக்க பயன்படுது, நல்ல ஒரு மென்மையும் கொடுக்குது. இது ஆவாரம்பூ, செம்பருத்தி இதெல்லாம் இப்போ சீசன் இல்லை, ஆனால் எனக்கு நான் காய வச்சு சேர்த்து வச்சுருக்கேன். நமக்கு ஆவாரம்பூ தங்க நிறம் கொண்டது, நோய் தொற்றுலாம் நீக்கக்கூடியது, விட்டமின் சி இருக்குது. இதுலேயும் நம்ம மேல் பூச்சாகவும் எடுத்துக்கலாம், நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம்பூ, செம்பருத்திலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், பார்த்துக்குங்க. அதில் நான் ஆவாரம்பூவோட பெனிஃபிட்டு, செம்பருத்தியோட பெனிஃபிட்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் நம்ம காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ நாட்டு மருந்து கடையில் நம்ம கார்போக அரிசி பாருங்கள், இது இதுதாங்க கார்போக அரிசி. இது வந்து அனைத்து வகையான தோல் நோயையும் குணப்படுத்தக்கூடியதுங்க. நமக்கு உடம்பில் இருக்க இந்த வெண் புள்ளிகளெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கார்போக அரிசிக்கு உள்ளதுங்க. இது பூஞ்சைக்காலம் நுண் கிருமிகளெல்லாம் அழிக்க உள்ளது. இப்படிப்பட்ட அரிய வகை பலன் கொண்ட கார்போக அரிசியையும் நம்ம குளியல் பொடியில் சேர்த்துக்க போகிறோங்க.
இது பாருங்கள், கோரக்கிழங்குங்க இது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வசம்பு, பிள்ளை வளத்தின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கையில் காப்பு மாதிரி கட்டுவாங்க. இது வந்து நல்ல காரத்தன்மை கொண்டது, உஷ்ணமாகவும் இருக்கும். இதை இழைச்சி குழந்தைங்களுக்கு வயிறு வலின்னா நல்லா சுட்டு இழைச்சி நல்ல தாய்ப்பாலில் கலந்து போடுவாங்க. நிறைய நன்மைகள் உள்ளதுங்க இந்த வசம்பில். பாருங்கள் இந்த கோரக்கிழங்கு வந்து பூஞ்ச காளான் நுண் கிருமிகளை போக்குதுங்க. நம்ம ஸ்கின்ல இருக்க சுருக்கத்தை போக்கி ஸ்கின்னுக்கு ஒரு இளமையை கொடுக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளுங்க இது. தோல் நோய்கள்லாம் குணப்படுத்துறதோடு இல்லாமல் நம்ம மேலே இருக்க வேர்வை ஸ்மெல்லாம் போக்கக்கூடியது. இதை நம்ம ஆண் பெண் இருபாலரும் இந்த மூலிகை பொடியை, குளியல் பொடியை நம்ம பயன்படுத்தலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய சாத்துக்குடி தோல், எலுமிச்சம் தோல் எல்லாம் சேர்த்து காய வச்சு வச்சுருக்கேன். இது கூடவே கீழாநெல்லி வேறு எல்லாத்தையும் அலசி சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த குளியல் பொடி வந்து நமக்கு வேப்பிலை, சந்தன இலை, எலுமிச்சம் இலை, இதுபோல் நிறைய இலை தழையெல்லாம், குப்பை மீனி கீரை, கீழாநெல்லி வேறு எல்லாமே அப்படியே செடியோடு அலசி வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அரைச்சிருக்கோம். பூ பார்த்திங்கன்னா மகிழம்பூ, பன்னீர் ரோஸ், செம்பருத்தி, ஆவாரம்பூ, இது போல் பூ வகைகளும் சேர்த்துருக்கேன். துளசி, உங்களுக்கு மகிழம்பூ ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த பவுடரே நல்ல வாசனையாக இருக்குது. நாட்டு மருந்து கடையில் கார்போக அரிசி, வசம்பு எல்லாமே, இந்த பிள்ளை வளத்தின்னு சொல்லுவாங்க வசம்புவை, அதுவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கோரக்கிழங்கு, வெள்ளை மஞ்சள், இது போல் நிறைய அரிய வகை மூலிகைகளை கொண்டு அரைக்கப்பட்ட ஒரு பொடி இது, குளியல் பொடி. இது ஆண் பெண் இருபாலரும் போட்டு குளிக்கலாம். வாரம் ரெண்டு முறை நம்ம ஃபுல் பாத் எடுத்துக்கலாம். நமக்கு கரும்புள்ளியெல்லாம் நீக்கக்கூடியதுன்றதில் இந்த கார்போக அரிசி சேர்த்துருக்கேன். நமக்கு ஸ்கின்ல கருப்பு கருப்பாக புள்ளிகள், வெள்ளை புள்ளியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை பொருள். நிறைய இது போல் 16 வகை மூலிகைகளை கொண்டு அரைத்த பொடிங்க இது. இதை நம்ம பன்னீரோடையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம தயிர் பால், நான் மூணுத்துலேயுமே சாம்பிள் காட்டுறேன் வாங்க. எப்படி இதை அப்ளை பண்ணலான்றதை காட்டுறேன் பாருங்கள். 16 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட குளியல் பொடி இது. பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, கார்போக அரிசி, கோரக்கிழங்கு, வெள்ளை மஞ்சள், வசம்பு, பன்னீர் ரோஸ், செம்பருத்திப்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, இது போல் நிறைய வகையான மூலிகை. பார்த்திங்கன்னா துளசி, கீழாநெல்லி, ஆரஞ்சு பழத்தோல், எலுமிச்சம் தோல், வெட்டி வேறு, இது போல் நிறைய மூலிகைகளை கொண்டு அரைச்ச இந்த பொடியை நம்ம ஃபஸ்ட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு ஸ்பூனு பன்னீரில். உங்களுக்கு எதில் விருப்பமோ கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல் பாடியும் வாஷ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப இது போல் அவங்கவுங்களுக்கு விருப்பமான பேஸில். பாருங்கள் இது பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருங்க. நல்லா ஸ்மூத்தாகிடும். குழந்தைங்களுக்கும் இது போடலாம். வேணும்னா இதில் அந்த டைமுக்கு சந்தன பொடியும் கடலை மாவும் போட்டுக்கோங்க. கடலை மாவு போட்டால் நான் நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். கடலை மாவு போட்டால் பூச்சி வந்துடும், அதனால் நீங்கள் கடலை மாவு தனியாக சேர்த்துக்கோங்க. இதில் சந்தன பொடியும் கடலை மாவும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதுவே நல்ல ஒரு நிறைய மருத்துவ பலன்களை கொண்ட மூலிகை பொடிங்க. இதை ஃபுல்லுமே தனித்தனியாக இது வந்து பாலில் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பசும்பால், காய்ச்சாத பசும்பால் இது. நல்லா ஊறிட்டால் உங்களுக்கு இது போல் மிதக்காது, ஸ்மூத் பேஸ்டாகிடும். நம்ம நாளைக்கு குளிக்கிறோன்னா முதல் நாள் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா தண்ணி சேர்த்து கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 or 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிட்டால் நமக்கு சோப்பு கூட போட தேவையில்லை. பாருங்கள் இது தயிர், இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் ஒரு குளியல் பொடியை நீங்களும் செய்து பாருங்கள்.